மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள். இந்த மராத்தியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு 5 கொஸ்டின் ஞாபகம் வரும். என்னென்ன 5 கொஸ்டின்னா, சத்ரபதி சிவாஜி ரெய்கார் கோட்டையில் பதவி ஏற்றுக்கிட்டாரு, அவுரங்கசீப்புக்கு இவருக்கும் பயங்கர சண்டை வந்துச்சு, இவங்க அப்பா யார், எங்கே வேலை பார்த்தாரு, இவங்க அம்மா யார், இவர் பதவி ஏற்கும் போது கொஞ்ச நாளில் இவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் நம்ம அந்த பழைய 7th புக்கில் அண்டு நியூ 7th புக்கில் அதெல்லாம் படிச்சிருப்போம். பதவி ஏற்கிறதா இருக்கட்டும், சில விஷயங்கள், அப்புறம் மரணம் அடைஞ்ச வருஷம், இதெல்லாம் நமக்கு சிவாஜியை பற்றி நல்ல ஞாபகம் இருக்கும். அதை தாண்டி கொஸ்டின் பேஸ்டு ப்ளஸ் உண்மையான வரலாறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். அதை நல்லா தெரிஞ்சிட்டோம்னா கிளியராக எப்படி கேட்டாலும் கொஸ்டின் கேட்டாலும் அடிச்சிடலாம். ஆனால் இயர்ஸ் நிறையா வரும். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு என்ன வரும்னா வருஷம் நிறையா வரும், ஆனால் வந்தாலும் கண்டினியூட்டியாக வரும். இதில் கொஸ்டின் பேஸ்டு கேட்குற இயர் என்ன, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிற இயர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த மராத்தியர்கள் அப்படின்னா யாருன்னா, நான் அப்படியே தமிழ்நாட்டிலேருந்து நேராக மகாராஷ்டிராவுக்கு போகிறேன். மகாராஷ்டிராவுக்கு எங்கே போனாலும் மராத்திய சிவாஜி சிலை எல்லா வீட்லேயும் இருக்கும். சிவாஜியை சாமி கும்பிட கொண்டுட்டு இருந்தாங்க. அப்போ சிவாஜி அப்படிங்கிற ஒரு இந்து மதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ சமஸ்கிருதம் படித்தவரா அப்படின்னா, சமஸ்கிருதம்லாம் கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அதான் சிவாஜி. அவரை வந்து அங்கே கும்பிட்றதுக்கான காரணம்னா சமஸ்கிருதத்தை தான் ஃபாலோ பண்ணாரா அப்படின்னா கிடையாது, சமஸ்கிருதத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் சத்ரபதி சிவாஜி அப்படின்னா சத்ரனா குடை, பதினா தலைவன், அப்போ குடைத்தலைவன் அர்த்தம். இந்த சத்ரபதிங்கிற வார்த்தை மட்டும்தான் சமஸ்கிருதம். ஏன்னா கொஸ்டின் கேட்டாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு அப்பாற்பட்டவரா, ஆமாம், ஆனால் சத்ரபதி அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதம், ஏன்னா குடை தலைவன். இதை தான் நம்ம சிவாஜி. ரைட், ஃபஸ்ட்டுன்னு பார்த்துருவோம். இந்த சிவாஜிங்கிற ஒரு எந்த ஏரியானா, ஆக்சுவலானா நம்ம இந்தியா மேப் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை கொங்கணம், அதாவது மகாராஷ்டிரா அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் மலைப்பாங்கான பகுதி கொங்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி ஃபுல்லாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக மலைப்பாங்கான பகுதி, இந்த ஏரியாவில் வாழ்ந்தவர் தான் சிவாஜி. இவர் என்ன ஆக்சுவலானா, இவங்க அப்பாவே ஒரு ஒவ்வொரு ஒரு ஆளுமை கொண்டவர். அவங்க அப்பா, அவங்க அப்பா யாருக்கிட்ட வேலை பார்த்தாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த ஏரியா சுல்தானுடைய ஆட்சியெலாம் இருந்துச்சு. சிவாஜி பாடமும் முகலாயர் பாடமும் ஈக்குவலாக வரும். டெல்லி சுல்தான் பாடத்துக்கும் சிவாஜி பாடத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் சிவாஜி பாடத்துக்கும் முகலாயர்கள் பாடத்துக்கும் ஈக்குவலாக வரும். முகலாயர்கள் 1526 அப்போ தான் முகலாயர்கள் வராங்க. முகலாயர் வந்தோடனே இந்த ஷாஜகானு இந்த அவுரங்கசீப்போருடைய பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீரியடில் சிவாஜிக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்காங்க, முகலாயர்களில் ஷாஜகான் அவுரங்கசீப் இருக்காங்கல்ல, அவங்க பீரியடுக்கும் இந்த சிவாஜியோட பீரியடுக்கும் சம்மந்தம் இருக்கும். ரைட்டாக அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வந்துடும். இவர் இந்து அவங்க முஸ்லீம் சண்டை. ரைட், அகமது நகர், பீடார், பெரார், கொல்கொண்டா இந்த ஏரியா ஃபுல்லாக சுல்தானுடைய ஆட்சியில் அவங்க கட்டமைப்புக்குள்ளே இருந்துச்சு. இதை ஃபுல்லாக யாராவது மீட்க முடியுமா அப்படின்னு பார்த்தா யாராலையும் மீட்க முடியாது. இருந்தாலும் மீட்க முடியும் அப்படிங்கிற அடிப்பில் நிறைய பேர் போராடி இருக்காங்க. ரைட்டாக அது போக பார்த்தீங்கன்னா இந்த பக்தி இயக்கத்தின் மூலமாக தான் இந்த சிவாஜி இந்த மராத்திய வம்சமே தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. பக்தி இயக்கம்னா யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாதர், இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவாஜி பக்தி இயக்கத்தால் தான் இந்த விஷயம் ஆரம்பித்தாங்க. பக்தி இயக்கத்தால் தான் மராத்திய வம்சம் வந்துச்சு. அதில் 3 பேர் இருக்காங்க அவங்களில். ஸோ ராம்தாஸ் தான் அவருடைய குருவாக இருந்தார். ராம்தாஸ் அவருடைய குரு யார், ராம்தாஸ். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா யார், அவங்க அப்பா யார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். ஷாஜி பான்ஸ்லே ஜிஜாபாய், ஷாஜி பான்ஸ்லே ஜிஜாபாய். ஷாஜி பான்ஸ்லேங்கிறவர் யார்னா, மாலிக் காம்பூர் இருக்காங்கல்ல, மாலிக் காம்பூர்கிட்ட அவர்கிட்ட இருந்தால் அடிமையாக இருந்தவர் தான் நம்ம ஷாஜி பான்ஸ்லே. அவர் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார், கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு, இராணுவத்தில் வேலை பார்த்துருக்காரு. கல்யாணம் பண்ணுறாரு, ஜிஜாபாயாக கல்யாணம் பண்ணுறாரு. ஜிஜாபாய் யார்னா, தேவகிரியை ஆண்ட யாதவர், யாதவ வம்சத்தை சேர்ந்தவங்க. இவர் மேவாரை சேர்ந்த சிசோடியக்கள், சிசோடி சிசோடியக்களை சேர்ந்தவங்க. இது ஈஸியாக யார் யாவை வச்சுக்கிறோன்னா, ஜிஜாபாய்ங்கிறவங்க யாதவர், தேவகிரியை சேர்ந்த யாதவர். இவர் மேவார், சிசோடியக்கள் அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் யாவை வச்சுக்காங்க. இவர் என்னென்ன ஆக்சுவலன்னா, அகமது நகரையும் முகலாயரையும் இணைச்சாங்க. அப்போ இவர் கட்டாயமாக ஒரு வேலை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஷாஜி பான்ஸ்லே அகமது நகரையும் முகலாயரையும் இணைச்ச போது அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அந்த சூழ்நிலையில் நம்ம சிவாஜி வந்து பிறந்திருப்பார். சிவாஜி என்ன பண்ணுறாருன்னா, ஜாகிர், இவருடைய ஜாகிர்தாரர் தான் தாதாஜி கொண்டதே பாதுகாப்பால். ஜாகிர்னு என்ன சொல்லாங்கன்னா, நிலத்தோட உரிமையாளர், நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தோட உரிமையாளர் தான் ஜாகிர். ஸோ இவங்களுக்கு பொறுப்பாக இருந்த அந்த ஜாகிதி தாதாஜி கொண்டதே விட்ட
அவர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னா சிவாஜியை வந்து ஒப்படைப்பார் ரைட்டா. அப்போ இவர் வந்து பூனா அப்படிங்கிற ஏரியாவில் இருப்பார் ரைட்டா. ஒப்படைச்ச உடனே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சிவாஜி கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பார். இருந்தாலும் பாதுகாவலர் அவர் ஒரு பக்கம் நல்லா திறமையாக செயல்படுவார். அப்போ ஒரு சூழல் என்ன ஆகுனா இயர்ஸ் இப்போ தான் சிவாஜிக்கு ஆரம்பிக்குது கரெக்டாக 1645. இது 7th புக்கில் இருக்கு, நியூ புக்கில் 18 வயது, நியூ புக்கில் ப்ளஸ் ஒன் புக்கில் 19 வயது, அங்கே 18 வயது, கொஞ்சம் இயர் நீங்கள் போய் கண்டுபிடிங்க அது தெரியும் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். இதன்படி இதுதான் கரெக்டு 45 கரெக்டாக 45 இதுதான். சிவாஜி இறந்த போதும் பார்த்தீங்கன்னா 80, சிவாஜி இறந்தபோது எப்போ 80, இது 45. 45 80 எவ்வளோ வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் பார்ப்போமா. ஸோ 45 80 என்னென்னா, ஏன்னா 27 சிவாஜி பிறந்துட்டார், இந்த 45 தான் முதல்ல அந்த போர் அப்படிங்கிற விஷயத்திலே டச் பண்ணுறாரு. அப்போ 45 கொண்டுவானா ஃபஸ்ட் இடத்துல என்னது கொண்டுவானா அப்படிங்கிற ஏரியா, 18 வயசில் இந்த கொண்டுவானா அப்படிங்கிற ஏரியாவை ஃபஸ்ட்டு அவர் வந்து ஆக்கிரமம் பண்ணது கொண்டுவானா தான். அடுத்து செகண்டு தான் 46 தான் தோர்னா அப்படிங்கிற ஒரு கோட்டையை, முதல் இடத்துல இடம்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்த பிடிச்சிக்கிட்டே இருந்தார் தோர்னா கோட்டை. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5 மைல் தோர்னா கோட்டையிலேருந்து 5 மைல் இருக்கிற ரெய்கார் கோட்டை, இந்த பாடத்தோட ஹீரோவே ரெய்கார் தான், ரெய்கார் கோட்டையை பிடிக்கிறாரு. ரெய்கார் கோட்டையை பிடிச்ச உடனேயே இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, தாதாஜி கொண்டதே மறைகிறார். இறந்த வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புக்கில் 47 ஒரு புக்கில் 49 இருக்குது, ரெண்டு இயரில் எதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க. நான் வேணால் கீழே கரெக்டாக பார்த்தோன்னா கமெண்டில் போட்டுறேன். 47 49 இந்த ரெண்டு இயரில் ஒரு இதில் நம்ம தாதாஜி கொண்டது இறந்துடுவார். இறந்தோடனே இவர் தானே ஜாகிர்தாரர், இவருடைய ஜாகிர்தார் யார், இவர் தானே. இவருடைய நிலங்களை ஃபுல்லாக என்ன பண்ணுவார்னா இவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சிவாஜி கையில் வந்துடும். இப்போ நான் தான் சிவாஜி, இவர் தான் தாதாஜி கொண்டதேவ். அவர் ஜாகிர்தார் இறந்தோடனே அவர்கிட்ட இருந்த நிலம் பாதுகாப்பாக இருந்துச்சுல இராணுவ பாதுகாப்புக்காக, அந்த நிலம்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட வந்துடும். அப்படி வந்த நிலங்கள் என்னென்னா பராமதி, இந்த புறம், புரந்தர், கொண்டானா, இந்த ஏரியா ஃபுல்லாக சொந்தம் கொண்டாடுவார் சிவாஜி ரைட். இப்போ அவர் இறந்து போயிட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த இங்கே பார்ப்போம். அடுத்து என்னென்னா இந்த பீஜப்பூர் சுல்தான் இருக்கார்ல, இந்த பீஜப்பூர் சுல்தான், இந்த பீஜப்பூர் சுல்தான்கிறவர் நண்பனாகவும் வருவார் எதிரியாகவும் வருவார், ரெண்டு மூணு வேலையில் பார்ப்பார், கூட அப்படியே நண்பராக இருக்கிற மாதிரி இருப்பார், அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவார் எதிரியாகவும் மாறுவார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுவார்னா சிறையை வைப்பார் ஷாஜி. அப்போ இவங்க ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா ஆக்சுவலாக என்னென்னா கைது பண்ணி சிறை வச்ச பின்னாடி முரத் உடன்படிக்கையின்படி விடுதலை செஞ்சுருவார். முரத் அப்படிங்கிற உடன்படிக்கையின்படி அவர் என்ன பண்ணுவார்னா 1649 விடுதலை செஞ்சுருப்பார். இந்த சூழ்நிலையில் தான் சிவாஜி என்ன பண்ணுவார்னா ஆக்சுவலாக என்ன ஷாஜியோட தந்தை, அந்த தந்தையை கைது பண்ணி சிறை வச்சு இவங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆவாங்க. இப்போ நான் மகன் அமைதியாக இருக்கேன், எங்கள் அப்பாவை தூக்கி பீஜப்பூர் சுல்தான் கைது பண்ணிட்டார். கைது பண்ணவும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை, முராத் அப்படிங்கிறவர் ஒரு உடன்படிக்கையை பேசுவார். பேசுனோடனேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க 49 விடுதலை பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்ததில் என்னென்னா 45 தாதாஜி கொண்டதேவுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஷாஜி பான்சிலே ரைட். முரத் உடன்படிக்கைப்படி பண்ணுன்னா 49 1655 வரைக்கும் ஸோ சைலண்ட்டாக இருந்தார், அமைதியாக இருந்தார் சிவாஜி. அப்போ பாருங்கள் 55, ஸோ 45 to 55 ஒரு 10 இந்த விஷயம் நடந்திருக்கு. 10 பாதுகாவலர் இறந்துருக்காரு, அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க. 55 அப்புறம் அவருடைய பரிணாமங்கள் மாறும். சிவாஜியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10 பிரிச்சுக்காங்க. 45 ஆரம்பித்து ஒரு 10 என்ன, அடுத்த 10 என்ன அப்படின்னு பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரைட். ஸோ பார்த்துருவோம். இப்போ 56 ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா சிவாஜி பிரபலமாகணும்னு ஆசைப்பட்றாரு. இப்போ அவங்க அப்பாவை விட்டுருங்க, பாதுகாவலரை விட்டுருங்க, பிரபலமாகணும்னு ஆசைப்பட்றாரு. பிரபலமாகணும்னா என்ன பண்ணுறாருன்னா சதாரா அப்படிங்கிற ஏரியா, சாதாரணமான ஏரியா இல்லை, சதாரா அப்படிங்கிற ஏரியாவில் ஜாவுலி அப்படிங்கிற ஏரியாவை கைப்பற்றுறாரு. அதன் மூலமாக சிவாஜி எல்லா பக்கமும் பிரபலமாகிறாரு, ஒரு நல்ல தலைவராகவும் உருவாகிறார் 56. அதே 56 1956 இந்த பீஜப்பூர் அப்படிங்கிற ஒரு சுல்தான் இருக்கார்ல, அடில்ஷா அப்படிங்கிறவர் இறந்து போயிடுவார். அதே 56 அந்த பீஜப்பூர் சுல்தானில் அடில்ஷாங்கிறவர் இறந்து போயிடுவார். இறந்தோடனேயே இரண்டாம் அடில்ஷா, அவருக்கு வயசு மொத்தம் 18 தான், அந்த இரண்டாம் அடில்ஷாவை பதவி ஏற்பார். அங்கே சாதாரா ஜாவுலிங்கிற ஏரியாவை கைப்பற்றி பிரபலம் அடைவார். அந்த பீஜப்பூர் சுல்தான் இருக்கார்ல அவர் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு எதிரி ப்ளஸ் ஃப்ரெண்டு, ரெண்டு வேளை நடக்கும் இங்கே. பீஜப்பூருடைய அந்த அடில்ஷாங்கிறவர் இறந்து போன இரண்டாம் அடில்ஷா 18 கொண்டவரை இது பண்ணுவாங்க. அப்போ அந்த நேரங்களில் தான் அதுக்கு அடுத்த வருஷம் 57 அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா பீடார், கல்யாணி, புரந்தர். பீடார், கல்யாணி, புரந்தர். புரந்தர் எங்கே இருக்குது, சிவாஜியோட சொத்து, ஜாகிர்தாரோட சொத்து
கல்யாணி அப்படிங்கிறது இன்னொரு ஏரியா, சாளுக்கிய வம்சம் அந்த ஒரு ஏரியா, பீடாருங்கிறது இவங்க சார்ந்த இந்த பக்கம். அப்போ இந்த ஏரியா ஃபுல்ல அவுரங்கசீப் பிடிக்கிறனால வேற வழி இல்லாமல் இந்த பீஜப்பூருடைய அடில்ஷா இருக்கார்ல, இரண்டாம் அடில்ஷா, இவர் சிவாஜி இவங்க எல்லாருமே சமரசமாக போகலாம், அவுரங்கசீப்கிட்ட சமரசமாக போகலாம்னு நினப்பாங்க. இப்போ நான் தான் சிவாஜி, என்கிட்ட வர்ற இரண்டாம் அடில்ஷாவும் வராரு, அவுரங்கசீப்பு போய் நாங்கள் போய் சமரசமாக பேச போகலான்னு நினைக்கிறோம். அந்த சூழ்நிலையில் ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பார். ஷாஜகானுக்கு நோய் ரொம்ப முத்திரம், இறக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பார். அப்போ அவுரங்கசீப்பு டெல்லிக்கு போயிடுவார், நான் போய் அங்கே போய் பார்க்குறேன், இதனால போய் மகாராஷ்டிரா நான் டெல்லிக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே டெல்லிக்கு போயிடுவார். டெல்லிக்கு அவர் அங்கே ஆக்சுவலாக அங்கே டெல்லிக்கு போன உடனேயே இதை சிவாஜி கரெக்டாக பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி அவுரங்கசீப் இல்லை ஏரியாவுக்குள்ளே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொங்கணம் போர்னு சொல்லுவாங்க. கொங்கணம் மீது போர் தொடுத்தார், அந்த கொங்கண ஏரியாவுக்குள்ளே போகிறதுனால கொங்கணம் போர். போர் தொடுத்தனால கல்யாண், பிவாண்டி, மாகுலி இந்த ஏரியாவில், கல்யாண், பிவாண்டி, மாகுலி இந்த ஏரியாவுக்குள்ளே கைப்பற்றி பிடிச்சிருவார். பிடிச்சாலும் கூட அங்கே சிவாஜியோட அவங்க அப்பா இருக்கார்ல, யார், சாரி, அவுரங்கசீப்போட அப்பா ஷாஜகான், ஷாஜகான் இறந்துட்டனால இவர் பதவியேற்பார். அவுரங்கசீப்பு 1658 அவுரங்கசீப் வந்து மாமன்னராக முடிசூடி பதவியேற்றுக்கிடுவார். பதவியேற்றுக்கிட்டால் இங்கே வரவே முடியாது. அப்போ அவர் அங்கே தானே இருப்பார் அவுரங்கசீப்பு. அப்போ ஆளுகளை மட்டும் ஆளுநருங்கிறவர் நியமிப்பார். இப்போ நான் தான் சிவாஜி, நான் பேசாமல் இங்கே இருக்கேன், என் ஏரியா, அவுரங்கசீப்பு எனக்கு எதிரி, கூட இருக்கிற வரைக்கும் நான் நேரடியாக சண்டை போட்டேன், ஆனால் அவுரங்கசீப்பு அங்கே மாமன்னர் ஆகிட்டார், அதனால் ஆளுநர் மட்டும்தான் இனிமேல் இங்கே வருவாங்க. அதன் அடிப்படையில் அது என்னென்னா, அப்சல் கான் பீஜப்பூர் சுல்தான், இவர் இந்த சிவாஜி யோசித்த மாதிரியே இவரும் யோசிக்கிறார். யார்னா, பீஜப்பூர் சுல்தான் இருக்கார்ல, பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணுறான்னா, அப்சல் கான் அனுப்பிச்சு விட்டு சிவாஜியை எலி மாதிரி கட்டி தூக்கிட்டு வாங்க. பாருங்க, பீஜப்பூர் சுல்தான் மொதல் ஃப்ரெண்ட்லியாக கூட இருந்து சமரசம் பேசுறதுக்கு போனாங்க, இருந்தும் கூட அப்படியே டைவெர்ட் அடிச்சு என்ன பண்ணுறான்னா, கைது பண்ணி கூட்டுவாங்க, எலி, அவர் ஒரு எலி, நான் சங்கிலி மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த அப்சல் கான் டயலாக்லாம் பேசிட்டு போவார். இந்த அப்சல் கானை நியமித்தது தான் இந்த பீஜப்பூர் சுல்தான். ஆனால் சிவாஜி என்ன பண்ணுவார்னா, தப்பிச்சு ஓடிடுவார், தப்பிச்சு ஓடிடுவார், சிக்க மாட்டார், அந்தளவுக்கு கிங்காக இருப்பார். அடுத்து 60, அடுத்து என்னது 60, நான் ஏற்கனவே சொல்லுவேன் 10 வருஷம் பெரிய. ஸோ அப்படி பார்த்தா 45 வரைக்கும் பார்த்தோம், இப்போ 60 கிட்ட ஒரு 5 வருஷத்தில் வந்துருக்கோம். அந்த 60ல் செய்ஸ் கான், என்னது ஆளுநர் செய்ஸ் கான், அவர் என்ன பண்ணுவார்னா, தக்காணத்தின் மீது ஒரு போர் தொடுப்பார். போர் தொடுத்தாலும் அன்னைக்கு நைட்டு 400 பேருடைய பூனால, 400 பேர், 400 பேரோட போய் என்ன பண்ணுவார்னா, ஃபுல்லாக ஜெயிச்சிருவார். கம்ப்ளீட்டாக அவர் வந்து செய்ஸ்கானை வந்து ஜெயிச்சிருவார். ஜெயிச்சோடனே இந்த செய்ஸ்கானை யார் அனுப்பிச்சி விட்டா, ஆக்சுவலாக அப்சல் கானை அனுப்பிச்சி விட்டது பீஜப்பூர் சுல்தான். ஏன்னா சிவாஜி ஓடிக்கிட்டே இருப்பார், இங்கிட்டு போர் வரும், அங்கிட்டு போர் வரும், இங்கிட்டு போர் வரும், ஓடிக்கிட்டே இருப்பார். அப்போ அப்சல் கானை அனுப்பிச்சி விட்டது பீஜப்பூர் சுல்தான். அப்போ செய்ஸ்கான் அனுப்பிச்சி விட்டது அவுரங்கசீப். நான் ஏற்கனவே சொல்லல, ஆளுநராக நியமிப்பார்ல தக்காணத்தின் ஆளுநர் செய்ஸ்கான், யார், அவுரங்கசீப். அவுரங்கசீப் எங்கே இருக்காரு, அங்கே இருக்கார், ரைட்டா. அப்போ நீ திரும்ப வாப்பா, 60ல் தோத்தனால நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி 63ல் திரும்ப கூப்பிட்டு போயிடுவார். கூப்பிட்டு போன பின்னாடி திரும்ப பார்த்தீங்கன்னா 64ல் ஸோ சூரத் தாக்குதல் நடைபெறும். யாருன்னா, இவர் தான் நம்ம சிவாஜி தான். சிவாஜி என்ன பண்ணுவார்னா, சூரத்தையே தாக்குவார். சூரத்தை தாக்குவோம், அவுரங்கசீப்புக்கு பயங்கர கோபம் வரும், அங்கே இருக்கிற அவுரங்கசீப்புக்கு. ஏன்னா சூரத்தை தொட்டாலே பிரச்சனை இல்லை, சூரத்தை மட்டும் தொடக்கூடாது, துறைமுகத்தை மட்டும் தொட்டோடனே ஜெய்சிங் அப்படிங்கிறவரை ஆளுநரை அனுப்பிச்சுடுவார். ஜெய்சிங் வந்த உடனேயே ஜெய்சிங் அங்கே படைக்கு வராரு. அங்கே அந்த ஏரியாவில் அப்போ ஒரு ஆளுநராக இருப்பார், யார்னா முதலாம் பகதூர் ஷா. அவரை மூவாசம்னு சொல்லுவாங்க, மூவாசம்னா இன்னொரு பேர் என்ன, முதலாம் பகதூர்ஷான்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் சிவாஜி வேற வழி இல்லாமல் சரணடைய வேண்டிய சூழ்நிலை வரும். அதுக்கு பேர் தான் புரந்தர் உடன்படிக்கை. அந்த புரந்தர் அப்படிங்கிற ஏரியானால 1665 June 11 ஒரு உடன்படிக்கை எப்படி நடக்கும், ஒருத்தரும் கை கோத்துக்கிறது தான். ஜெய்சிங்கும் நம்ம சிவாஜியும் கை கோத்துக்குருவாங்க. அதான் 11 புரந்தர் உடன்படிக்கை, June 11 புரந்தர் உடன்படிக்கை முடிஞ்சோடனே இந்த ஜெய்சிங்கு நம்ம சிவாஜியை ஏமாத்துவார். நீயும் உங்கள் பையனும் வாங்க, வந்து ஆக்ராக்கு வாங்க, வந்து சந்திச்சுக்காங்க. யாரை சந்திச்சுக்காங்க, அவுரங்கசீப்பை வந்து சந்திச்சுருங்க, வந்து பேசுங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துவார். அதன் அடிப்படையில் 666 எப்படி 666 பதவியேற்று அதுக்கப்புறம் 65 பிறந்த உடன்படிக்கை முடிஞ்சு 66 சிவாஜியும் சாம்பாஜி, அவருடைய மகன் சாம்பாஜியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே போவாங்க ஆக்ராக்கு. அங்கே அவமானப்படுத்தப்பட்டு கைது பண்ணிடுவாங்க, சாம்பாஜியை கைது பண்ணிடுவாங்க. ஆனால் சிவாஜி ஒரு கூடையில் என்ன பண்ணுவார், பூ கூடையில், பழக்கூடையில் தப்பிச்சு ஓடிடுவார். தப்பிச்சு ஓடினோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் திரும்ப சூரத்தை தாக்குவார். யாருன்னா சிவாஜி.
ஏன்னா ஏற்கனவே 64 சூரத்தை தாக்குனார், அதுக்கப்புறமும் சூரத்தை திரும்ப தாக்குவார், தீவிர போர்க்கொள்கையை கடைபிடிப்பார். இதுவரைக்கும் சாதாரண போர்க்கொள்கை, இனிமேல் தீவிர போர்க்கொள்கை. ஏன்னா மகனை கைது பண்ணிட்டாங்க, மகன் மேலே ரொம்ப பாசம், ரைட்டா? மகனை இன்னொன்று, இந்த பதவியேற்பு, இந்த சாரி இனிமேல் தான் வரும் அந்த விஷயம், ரைட். 70 சூரத்தை தாக்கின உடனே, இந்த 0 வருதுல பார்த்துக்காங்க, 70 சூரத்தை தாக்குறார். தாக்கின உடனேயே 72 அவர் என்ன பண்ணாருன்னா, 1/4 சவுத்து சர்தேஷ்முகின்னு 2 வரி இருக்குது, அதில் பாதுகாக்கப்பட்ட வரி, கூடுதல் வரி, அந்த மாதிரி ஒரு 2-3 விஷயம் பிரிப்பாங்க, அதை அடுத்ததில் பார்ப்போம். இதை அழிச்சிட்டு திரும்ப அதை எழுதி போட்டு நடத்துவேன். சவுத்து வரி அப்படிங்கிறதெல்லாம் வாங்குறாரு, 1/4 வரி தான் வாங்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அப்போ தான் 74 ரைக்கார் கோட்டையில் பதவி ஏற்றுக்கிறாரு. June 6 இங்கே June 11 இங்கே June 6 அங்கே June 6 யாருமே இல்லை, ஆனால் அவர் பதவி ஏற்றுக்கிட்டு அந்த விழாவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா வருவாங்க. யாரு? ஜிஜாபாய். ஜிஜாபாய் வந்து வருவாங்க, வயசான காலத்தில் வந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துருவாங்க. பதவி ஏற்கிறத கண்ணால் பார்த்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு தான் அவங்க இறந்து போயிருவாங்க. இது 7th நியூ புக்கில் இருக்கு, இந்த பாயிண்ட்லாம் ப்ளஸ் 1 நியூ புக்கில் தேடலாம், ரைட்டா? June 6 பதவி ஏற்றுக்கிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் 80 காலமாறார். ஒரு 6 80 காலமாறார். இவ்வளோதான் சிவாஜி. சிவாஜிக்கு அப்புறம் கூட அவங்களுடைய வழிவகையில் பேர பிள்ளைங்க ரெண்டு சம்சாரம் அப்படி இப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் இப்போ பார்த்தோம்னா இந்த பாடம் வந்து முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, அவங்களுடைய சிறப்புகள், அஷ்டப்பிரதான்னா என்ன, அவங்களுடைய பொருளாதாரம் என்ன, அவங்களுடைய வரி வசூல் முறை எப்படி என்ன, தானியமாக வாங்குவாங்களா, பணமாக வாங்குவாங்களா, நிலத்துக்கு உடமையானவங்களாங்கிறது அடுத்த கிளிப்பில் பார்ப்போம், ரைட்டா? அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம், ரைட். சாம்பாஜி. சாம்பாஜி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், அவங்களுடைய பையன் சாம்பாஜி. சாம்பாஜி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாம்பாஜியாக இப்போதைக்கு வேறு மயன்தானே இப்போதைக்கு பீரார் பகதூர் ஷா அப்படிங்கிற ஏரியாவில் தான் இருப்பார். அவர் சாம இருந்து இந்த இருக்கிற ஆட்சியெல்லாம் பிடிக்கலாம்னு நினச்சிருப்பார். அப்படிங்கிற போது அடுத்து இவருக்கு என்னென்னா, இவருக்கு சண்டை, இவர் அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, அவருடைய மகன் 2nd அக்பர் இருக்கார்ல, அவுரங்கசீப்புக்கும் அவருடைய மகன் 2nd அக்பருக்கும் ஒரு சண்டை இருக்கும். அந்த சண்டைக்காக இந்த சாம்பாஜி, சிவாஜியோட மகன், அவுரங்கசீப் மகனுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். சிவாஜியோட மகன் அவுரங்கசீப் மகனுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். இது அவுரங்கசீப் பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. சாம்பாஜியை ஒன்றே ஆகணும் அப்படின்னு கைது பண்ணி சித்திரவதை பண்ணி கொண்டுருவாங்க. எப்போனா 1689. இது ரொம்ப முக்கியமான இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அவர் பிரபலம் அடைஞ்சது 56, அவர் பதவி ஏற்றுக்கிட்டது, அந்த புரந்தர நடவடிக்கை, அந்த சூரத்து, அந்த செய்ஸ்கானு, அந்த அப்சல் கானு, அதுக்கப்புறம் இந்த 89 மரணம் அடைஞ்சது, சிவாஜியோட மகன் மரணம் அடைஞ்சது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். மரணம் அடைஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளை ராஜாராம். யாரு ராஜாராம்? சாம்பாஜிக்கு அப்புறம் யாரு ராஜாராம்? ராஜாராம்னா யாரு அப்படின்னா, ராஜாராம் ஆக்சுவல் என்னன்னா, ராஜாராமும் அதுக்கப்புறம் என்ன, தாரா பாதுகாப்பு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்காது. பிடிக்காததுனால அவுரங்கசீப் என்ன பண்ணுவார்னா, சாம்பாஜியை என்ன பண்ணுவார், துரத்திய கொண்டே விடுவார். அப்போ 1689 மரணம் அடைஞ்சிடுவாங்க. ஸோ மரணம் அடைஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் காலப்போக்கில் நிறையா பேர் வந்திருப்பாங்கன்னா, இவங்களை பற்றி ரொம்ப சிறப்பு அம்சம் கிடையாது. அடுத்தடுத்து வேறு வழி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பின்னா ஒருத்தர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ராஜாராம் என்ன பண்ணுவார், அவருக்கு 2 ஒய்ஃப் மொத்தம். அவங்க யாராருன்னா, தாராபாய் ராஜாபாய், தாராபாய் ராஜாபாய். இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்கும். ஏன்னா செஞ்சிக்கோட்டையை வந்து ராஜாராம் வந்து ஆட்சி பிடிச்சிட்ருப்பார். இது இயர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு. செஞ்சிக்கோட்டையை வந்து ஆட்சி பிடிச்சிட்ருப்பார். அப்போ தாராபாய் கிட்ட ஒரு 5000 படை வீரர்கள் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், இந்த ராஜாராமுக்கு 2 சம்சாரம், தாராபாய் ராஜாபாய். இது முத ராஜாராமும் இளவல்னு சொல்லுவாங்க, அதாவது இவருடைய சாம்பாஜியோட இளவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் சார்? இளவல்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க இந்த ஏரியாவில் இவங்க அந்த ஆட்சியை பிடிச்சி ஏதாவது ஒன்று நம்ம பண்ண முடியுமா நினச்சிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஷாகு, சாம்பாஜியோட மகன் யார், ஷாகுங்கிற ஒரு, ஷாகுனா என்னென்னா நேர்மையானவர், ஷாகுனா என்னது நேர்மையானவர். இந்த நேர்மையானவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பதவிக்கு வருவார். 1708 பதவிக்கு வந்த பின்னாடியும் கூட இந்த தாராபாய் பிடிக்காது, தாராபாய்க்கு பிடிக்காது. இங்கிட்டு ஒரு பக்கம் அந்த இவங்க இருக்காங்கல்ல, ராஜாபாய்க்கு பிடிக்காது. இப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து கடைசியில் 2nd சாம்பாஜியில் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. 2nd சாம்பாஜி, சாம்பாஜிங்கிறத பார்த்து பின்னாடி கடைசியில் 2nd சாம்பாஜி. இந்த 2nd சாம்பாஜிக்கு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, சாகு அப்படிங்கிற நேர்மையானவர் மரணம் அடைஞ்சிருவார். மரணம் அடைஞ்ச பின்னாடி திரும்ப ராமராஜா அப்படின்னு ஒருத்தர் வருவார். இந்த ராமராஜாவும் தாராபாயும் இறந்து போயிடுவாங்க. ரெண்டு பேர் இறந்து போன பின்னாடி திரும்ப 2nd ஷாஜி, வெறும் பேர் பாருங்கள், 2nd ஷாஜி வரை இந்த ஆட்சி வந்து நீடிச்சிச்சு. அதுக்கப்புறம் காணாப்பணம் போயிடுச்சு.
அவ்வளோதான். ஸோ இதுதான் சிவாஜியோட பாடம். இதில் நம்ம கண்டென்ட் எங்கே வைக்கணும்னா, சிவாஜியை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். சிவாஜி அவங்க அப்பா அம்மா யார், ரைட்டா, எந்த ஏரியாவில் ஆட்சி புரிஞ்சார், அவர் எந்த வருஷம் பதவி எடுத்துக்கிட்டார், எந்த வருஷம் எந்தெந்த கோட்டையை தாக்கினார், அவர் முதல் தாக்கின கோட்டை என்ன, அவர் 19 வயசில் தாக்கின கோட்டை என்ன, அவங்க அம்மா எப்போ வந்து இறந்து போயிட்டாங்க, அப்புறம் சூரத்தை எப்பப்பெல்லாம் 2 முறை தாக்கினார், எப்பப்பெல்லாம் தாக்கினார், சூரத்தை எப்போ தாக்கினார், அவருக்கு அப்புறம் வந்தது சாம்பாஜி யார், என்ன பண்ணார். அதுக்கப்புறம் இந்த 1674 பதவியேற்பு நடக்கும் பொழுது தான், அதே நேரத்தில் தான் அங்கே தஞ்சாவூரில் வெங்கோஜியை வந்து நியமித்து தஞ்சை வெளி ஏரியாவை பார்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டின்ஸ் வரும். இதை போக மராத்திய தமிழக மராத்தியர்கள்னு ஒன்று இருக்கும், அதை தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், அப்படின் தான் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது பார்த்துட்டோமா, இதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்சி முறை என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.